எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவிலே நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தின் 23ஆம் தேதி டிசம்பர் மாதம் 9வது நாள். இந்நாள் கார்த்திகை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை திருநாள். இன்றைய நாளிலே நாம் மறவாமல் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகார விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த தகவலை நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் ரொம்ப நல்ல முறையில் பலன்களை அடையலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய ஒரு திருநாள் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது. வீட்டின் ஐஸ்வர்யம் என்பது தீபங்கள் தான். வீட்டில் இருக்கிற பெண்கள் அழகாக விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வீடு முழுவதும் எரிய விட்டு வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் சகல விதமான நன்மைகளையும் அவர்கள் அடையலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அந்த வகையில் இந்த தமிழ் மாதமான கார்த்திகை மாதமாகப்பட்டது ஒரு தெய்வீக மாதம். சிவனாருக்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே எவர் ஒருவர் தீபம் ஏற்றி சிவனாரை வழிபட்டு நாம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமான முறையிலே கைலாய பதவி அடைவதையும் எப்பேற்பட்ட வறுமை நிலையில் இருந்தாலும் பண வரவை பெறுவதையும் அவர்களால் பார்க்க முடியும். பணம் பல மடங்கு சேர வேண்டும், அவர்களுடைய வாழ்வு மேலோங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலே இந்த கார்த்திகை மாதத்தில் தீப வழிபாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த வகையில் இந்த தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை திருநாளான இன்றைய நாளிலே அவசியம் தீபமேற்றி இந்த வெள்ளிக்கிழமைக்கு ஒரு நமஸ்காரம் செய்துவிடுங்கள், முதல் விஷயம். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முக்கியமான தகவல், எலுமிச்சை கனி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சை கனி சைவ பலியில் 3 சேவலுக்கு சமம். அதாவது பார்த்திங்கன்னா நாம் வந்து பலி கொடுத்தல் அப்படிங்கிறது இன்றைக்கி நேரத்தில் காலங்காலமாக செஞ்சுட்டு தான் இருக்கும். சுவாமிக்கு நாம் வந்து உயிரினங்களை பலியாக கொடுப்பது, ஆடு மாடு கோழி பன்னி இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறதுங்கிறது காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். இதில் ஒரு எலுமிச்சக்கனியை நம்ம அறுத்து போட்டோம்னா 3 கோழிகளுக்கு சமம், சேவல் பலிக்கு சமம் அப்படின்னு சைவ பலி சாஸ்திரம் சொல்லுது. அதனால தான் அடிக்கடி சுற்றி போடுங்க, ஒரு எலுமிச்சங்காயை அறுத்து மஞ்சள் தடவி சுற்றி போடுங்க, குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் யாருக்காக இருந்தாலும் சுற்றி போடுங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இது. நம்ம தவறாமல் செய்யணும், வெள்ளிக்கிழம்னாலே தவறாமல் திருஷ்டி சுற்றி போட்டுருணும். அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல கனிந்த அதாவது பழுத்து நல்ல நிலையில் இருக்கிற ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு ரெண்டாக வெட்டி குங்குமத்தை தடவிக்கிட்டு இந்த ரெண்டையும் வீட்டினுடைய நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் வச்சிடணும். இன்றைக்கி ஈவினிங் வைக்கணும், ஈவினிங் டைம் நல்ல தெய்வத்தை கும்பிட்டுட்டு வீட்டை சுற்றிட்டு நாம் வைக்கணும். இது நாம் மனிதர்களை சுற்றக்கூடாது, மனிதர்களை சுற்றிட்டு வைக்கக்கூடாது. நாம் வெறுமனே வெட்டுறோம், குங்குமத்தை தடவறோம், அழகாக நாம் அதை நிலவாய்ப்பில் ரெண்டு பக்கம் வைக்கிறோம். மனிதர்களுக்கு சுற்றுறதா இருந்தால் நீங்கள் தனியாக சுற்றி கொள்ளுங்கள். அதாவது அதுக்குன்னு தனியாக ஒரு எலுமிச்சங்கனி வாங்கி நாம் அறுத்து சுற்றி போடலாம், அது ஒரு பக்கம். இது வந்து வீட்டுக்கு, வீட்டுக்கு வந்து ஒரு கனியை நல்லா வெட்டி ரெண்டு பக்கம் வச்சிடணும். இது அந்த வீட்டில் உள்நுழையக்கூடிய எதிர்மறை சக்திகளை தடுத்து நிறுத்தும். வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல பரவுவதை பார்க்க முடியும். உங்களோட வீட்டிலே வீடை பவித்திரமாக நிறைந்து இருப்பதை கண்டிப்பான முறையில் உங்களால் பார்க்க முடியும். இதுவும் ஒரு அற்புதமான ஒரு தாந்திரீக பரிகார முறை என்பதை நீங்கள் எள்ளளவும் மறந்துவிடக்கூடாது. இதில் பார்த்தோம் என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை நாளன்று நாம் பூஜை அறையில் ஓம் லக்ஷ்மி குபேராய நம என்னும் மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லி லக்ஷ்மி குபேர கோலத்தை வரைந்து அதை சுவாமி முன்னாடி வைத்து
வழிபாடு செஞ்சு பிரார்த்திச்சோம்னா எப்பேற்பட்ட வறுமை நீங்கள் பண கஷ்டமும் நீங்கும். அது என்ன சார், லக்ஷ்மி குபேர கோலம். அது எங்கே சார் அதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எண் இயந்திரம், லக்ஷ்மி குபேர எண் இயந்திரம். அது நீங்கள் எப்படி வரையணும்னு உங்களுக்கு தெரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அது வீடியோ இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி அது நம்ம எப்படி வரையணும், எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். லக்ஷ்மி குபேர எண் இயந்திரத்தை இன்று நாம் வரைந்து வைத்து பிரார்த்தனை செய்வதுங்கிறதும் அவ்வளோ நல்லது. அற்புதமான எண்ணிலடங்காத பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும் அப்படிங்கிறதுல தூளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமண்ட் கல்கண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ வெள்ளிக்கிழம நாள் தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த தீபம் ஏற்றப்படுற திரவியம் நல்லெண்ணையோ பசுனையோ எதுவாக இருந்தாலும் அதில் டைமண்ட் கல்கண்டு போடணும். இது இனிப்பு பொருள். ஏன் சார் இனிப்பு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு சுவை அப்படிங்கிறது சுக்கிரனினுடைய காரகத்துவம் பெற்றது. நவகிரகங்களிலே சுக்கிரன் என்பவர் அந்த இனிப்பு சுவைக்கு அதிபதியாக வருகிறார். சுக்கிரன் ஜாதகத்தில் உச்சம் பெற்றாலோ வலுவாக இருந்தாலோ நல்ல நிலையில் இருந்தாலோ அந்த ஒரு ஜாதகர் பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் அடைவார் அப்படிங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. இந்த சுகபோகங்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் பணத்தை சம்பாதிக்கிறான், அந்த பணம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் அந்த பணம் நிலையாக தங்க வேண்டும். பணம் சம்பாதிக்கிறது இந்த காலத்தில் பெரிய விஷயம் இல்லைங்க, தங்கிய பணத்தை சேமிப்பது தான் பெரிய விஷயம். அது பண்ணணும்னா டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றினீங்கனாவே போதும். காலையிலும் மாலையிலும் டைமண்ட் கல்கண்டு போட்டு பசுனையிலோ நல்லெண்ணெயிலோ தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீர்கள் என்று சொன்னால் தங்கும், பணம் தங்கும், சுக்கர யோகம் கிடைக்கும், சுக்கர கடாட்சம் கிடைக்கும், இதன் மூலமாக சுகபோக வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அதே மாதிரி நிலைவாயில் படியை வெள்ளிக்கிழமை நாள் வந்தாலே வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணோம், மாலை வேலையில் அல்லது ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே கூட நிலவாயில் படிய சுத்தமான தண்ணீரை ஊற்றி நன்றாக கழுவி மஞ்சளை பூசி குங்குமம் இட்டு அந்த நிலவாயில் படிக்கு இது காட்டணும், கற்பூர ஆராத்தி ஊதுபத்திலாம் காட்டணும். ஏன்னா நிலவாயில் படியில் வாக்தேவதை இருக்குது. வாக்தேவதை அப்படின்ட்டு எங்களோட பேர். இந்த வாக்தேவதை என்ன பண்ணுன்னா, நாம் சொல்கிற எல்லாத்தையுமே ததாஸ்துன்னு சொல்ல வைக்கும். அதனால் நிலவாசல் படியில் நின்றுட்டு தீய வார்த்தைகளை சொல்லக்கூடாது, அசுபமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது, நிலவாசப்படியே உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே தான் வாக்தேவதை இருக்குது. அந்த தேவதையை மீறி தான் நம்மளோட வீட்டுக்கு தீய சக்திகள் வரணும். அதனால் அந்த தேவதையை நாம் சக்தி ஊட்டிக்கிட்டு இருக்கணும். எப்படி ஆலயத்திற்கு பூஜை புரஸ்கார அபிஷேக மந்திரங்களை சொல்லி அந்த அந்த தெய்வத்துக்கு சக்தி ஊட்டுறோமோ அதே மாதிரி அந்த தேவதைக்கு சக்தி ஊட்டுறாங்க. வெள்ளிக்கிழமனால் வந்ததுனாவே மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூர ஆராத்தி காட்டி பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்கிறதுங்கிறது பெரிய அளவுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த பதிவில் நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்தோம். இந்த பதிவு சொல்லப்பட்டபடி செய்து பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். சொல்லக்கூடாது, அசுபமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது, நிலவாசப்பிலேயே உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே தான் வாக்தேவதை இருக்குது. அந்த தேவதையை மீறி தான் நம்மளோட வீட்டுக்கு தீய சக்தியை வரணும். அதனால் அந்த தேவதையை நாம் சக்தி ஊட்டிக்கிட்டு இருக்கணும். எப்படி ஆலயத்திற்கு பூஜை புரஸ்கார அபிஷேக மந்திரங்களை சொல்லி அந்த அந்த தெய்வத்துக்கு சக்தி ஊட்டுறோமோ அதே மாதிரி அந்த தேவதைக்கு சக்தி ஊட்டுறாங்க. வெள்ளிக்கிழமனால் வந்ததுனாவே மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூர ஆராத்தி காட்டி பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்கிறதுங்கிறது பெரிய அளவுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த பதிவில் நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்தோம். இந்த பதிவு சொல்லப்பட்டபடி செய்து பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவு சொல்லப்பட்டபடி செய்து பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.